நான் உங்கள் தனுஜா. மீண்டும் என்னோட யூடியூப் காலில் பார்க்க வந்த மிக்க அனைவரையும் வருக வருகனை வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லாமே புதுமையா இருக்கா? எஸ், அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி எங்க போனேன், இவ்வளவு நாள் நான் வீடியோ அப்லோட் பண்ணல. ஏன்னா எனக்கு பேக் டு பேக் கிளாஸஸ் இருந்தது. ஸோ ரொம்ப பிஸியாக இருந்தேன். அந்த ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு இருந்துச்சு. என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் மற்ற இடத்துலலாம் ஆக்டிவ் தான். யூடியூப் வீடியோ இந்த மாதிரி வைத்து ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்து அதை தரமாக பதிவேற்றம் செய்யணும், அதெல்லாம் நிறைய இருக்குது. அதை பண்ணி போடுறதுக்கு எனக்கு நேரம் பற்றாக்குறையினால நான் வந்து இவ்வளோ நாளாக கொஞ்சம் யூடியூப் செய்யாமல், மற்றபடி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஆஸ்திரியா மலைகளுக்கு போயிட்டு வந்திருந்தேன், அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது நான் வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அதை நான் வந்து அதுக்கு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து ரெடி பண்ணணும், அதை நான் உங்களுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து இன்னும் அப்லோட் ஆகலை, கிடக்குது. பொறுமையாக உங்களுக்கு நான் நேரம் இருக்கும்போது பண்ணணும்னு தான் இருந்தேன். ஏன்னா நான் அப்புறம் ஏற்கனவே அவர் விவேகா கவிஞர் விவேகா பெண்ணுன்னு சொன்னதில் எல்லாரும் என்ன வாங்கி கட்டிட்டீங்க கமெண்ட் பாக்ஸில். அது நான் அவசர அவசரமாக நான் வந்து அந்த பாட்டுக்கு கொடுத்த ரிவ்யூங்க. அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பாருங்கள், ஒரு ஒரு துளி வந்து ஒரு துளி விஷம் வந்து ஒரு பாலியை கெடுக்கிற மாதிரி ஒரு சின்ன தவறு வந்து என்னோடய வீடியோவை கெடுத்துடக்கூடாதுல்ல. அதனால் நான் வந்து பொறுமையாக செய்வோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் மீண்டும் ஐ கேம் பேக் வித் அ பேங். அப்படியே கொஞ்சம் வெயிட்டையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடியோவையும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டேன். பட் ஸ்டில் என்னோட சில்வர் பட்டன் இங்கே இருக்குது, பேபி குட்டி மாம். ஸோ எல்லாம் மாற்றிட்டு இப்போ புதுமையான ஒரு செட்டப்பில் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் வீடு மாற்றிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் இஷ்டத்துக்கு போல் வீட்டை மாற்றி அமைக்கணும்னு. இதெல்லாம் போக என்னுடைய நெருங்கிய ஒரு தோழி, ஒரு அக்கா முறையில் இருந்தவங்க வந்து தவறிட்டாங்க. எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு ரொம்ப நெருக்கமான, ரொம்ப நான் அதிகமாக பாசம் வைத்தேன், அவங்களே மேல ரொம்ப பாசம் வைத்திருந்த நிவேதா அக்கா தவறினது வந்து என்னை ரொம்பவே பாதிச்சு கொஞ்சம் அடிச்சு போட்டுருச்சு. அதுலேருந்து மீண்டு வர கொஞ்சம் நேரம் எடுத்தது. இப்போ மீண்டு வந்திருக்கேன். நான் எப்போவுமே எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக நினைப்பேன், எல்லா இழப்பையும் ப்ராக்டிக்கலாக கடந்து போகக்கூடிய ஒரு ஆள். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு திருநங்கையாக இருக்கக்கூடிய எண்ணம் வந்து நேசிக்கிறவங்க ரொம்ப 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 குறைவு. அதாவது பிடிக்கும்னு சொல்கிறவங்க வேற, மனதார பிடிக்கிறவங்க வேற. அந்த அக்காவோ சரி, போன வருஷம் இருந்து போன என்னோட சாஷாமாவோ சரி, என்னை வந்து மனதார நேசித்தவங்க, நான் தேடாட்டினா கூட என்னை தேடி மெசேஜ் பண்ணக்கூடிய மக்கள்கள் அவங்கெல்லாம், அவங்களாம் என்னை விட்டு போகிறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது கொஞ்சம் என்னை அடித்து போட்ட மாதிரி இருந்தது. ஆனாலும் மீண்டும் நான் போகணும், ஏன்னா அவங்க எல்லாருமே என்னோட காணொலி பார்ப்பாங்க, அவங்க எல்லாருமே என்னோட ஒவ்வொரு வெற்றிகளையும் ரசிக்கக்கூடியவங்க. ஸோ நான் படுத்து கிடக்கிறதால அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது, அவங்க ஆத்மா சந்தோஷப்படணும்னா நான் மீண்டும் ஓடிக்கிட்டே இருக்கணும், அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நான் செய்யணுன்றபடியா நிவேதாக்காக்காகவும் என்னோட சாஷாமாவுக்காகவும் மீண்டும் எந்திரிச்சு ஒரு புட்டுணர்ச்சியோடு வந்திருக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய இப்பொழுதைக்கு என்னுடைய அப்டேட்ஸ். அண்டு உங்கள் முன்னாடி என்னடா இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. இது நம்ம தனுஜா பார்சல் சர்வீஸ்லேருந்து என்கிட்ட வந்த ஒரு பொருள். நான் ரொம்ப நாளாச்சு பார்சல் எடுத்து, ஏன்னா நான் எடுத்த தீவும் ட்ரெஸ்ஸே போட்டு அவுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அவ்வளோ இருக்கேன், என் வீடு நிரம்பி வழிஞ்சு எனக்கு சம்டைம்ஸ் இந்த நிரம்பி வழிகிறதால எனக்கு டென்ஷன் வந்துடும். தேவையில்லாத பொருட்கள் அவ்வளோ வச்சிருப்பேன், குறிப்பாக புடவைகள் என்கிட்ட எக்கச்சக்கம் ஏராளம் கிடக்குது. ஸோ அதாலேயே எனக்கு வந்து ஒரு காலத்தில் ஒரு புடவை கிடைக்காதான் இயங்கிட்டு இருந்தேன். எனக்கு கடவுள் புடவை 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 எங்கே பார்த்தாலும் எனக்கு புடவை தான் வந்துட்டு இருக்கு. அதால அந்த டிப்ரெஷன்லேயே நான் எதுவுமே வாங்காமல் இருந்தேன். ஆனால் இது நான் இந்த கடந்த ஒரு வருஷம், அதாவது போன ஆகஸ்ட்லேருந்து இப்போ இந்த இவ்வளோ காலமாக நான் சேர்த்த பொருட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு எங்க தனுஜா பார்சல் சர்வீஸ் மூலமா, அதாவது என்னோட சர்வீஸ் மூலமாவே எனக்கு என் பிள்ளைங்க எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சோ பார்சல் தூக்கி காட்டுறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ பார்சல், கஷ்டப்பட்டு தான் தூக்குனேன். சோ உங்களுக்கு தூக்கி காட்டுறேன், இதுதான் பார்சல். ஓகே, அன்பார்ந்த மக்களே, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் என் பார்சலை ஓப்பன்லாம் உங்களுக்கு பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா நான் ஒரு சரியான ஒரு கியூரியஸான ஒரு ஆளு, அதனால நான் ஏற்கனவே பார்சலை திறந்துட்டேன். ஆனால் உங்களுக்கு இப்போ மேற்கொண்டு நான் அப்படியே காட்டிட்டு போனேன், இது வரைக்கும் திறந்தேன்றதா அப்படி உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இதில் என்ன வந்திருக்குன்னா, இது வந்து நூல் கண்டு பாக்ஸு. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. தெரியாமல் இருந்திருந்தா நான் வந்து தைப்பேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தைக்க தெரியும், ஸ்கூலில் படிச்சிருக்கேன் தையல். அதால் தையல் வேலைகள் என்னோட பிளவுஸோட கரெக்ஷன் வேலையெல்லாம் நான் செய்வேன். அதால் எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு தையல் மிஷின் வச்சிருக்கும் போது இங்கே ஜெர்மனியில் வந்து நான் எங்கே போய் நூல் வாங்கினாலுமே நூல் வந்து அந்து போயிடுது, பிஞ்சு பிஞ்சு போயிடுது. அதால் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததால் நான் இந்தியாவிலேருந்து என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி தனுஜா பார்சல் சர்வீஸ் மூலமா இப்படி எல்லா கலர்லையும் ஒரு நூல் கண்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இது வந்து என் மிஷினில் உடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த இழுத்து பார்த்தா கூட உடைய மாட்டேங்குது, செம்ம. ஸோ இதில் தான் இனிமேல் தைக்க போகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கலாம். இருக்கு பொலியஸ்டர் த்ரெட் தான் இது, ஒயிட்டும் பிளாக்கும் கூட வந்திருக்கு.
அழகா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பிள்ளைங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து முக்கியமான ஒரு விஷயத்த காட்டினேன், ஏற்கனவே நான் இதையும் உடைச்சிட்டேன். இது வந்து நம்ம ஆனந்த பவன், அடையார் ஆனந்த பவனின் அதிரசம். எனக்கு அதிரசம் ரொம்ப பிடிக்கும். அதிரசம், அச்சுமுறுக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அதிரசம் ஆயிலியாக இல்லாத அதிரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆயிலி இல்லாத அதிரசம், ஸோ கொஞ்சம் ட்ரையான அடையார் ஆனந்த பவன் அதிரசம் கொஞ்சம் நான் ஒன்றே சாப்பிட்டுட்டேன், அதான் உடஞ்சிருக்கு. ஏற்கனவே உடஞ்சது ஒன்று இருக்கும், ஃபுல்லாக இருக்குது, வேணாம் ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்களுக்காக. அதிரசம் ஸ்மெல்லே நல்லா இருக்கும். இந்தியாவில் ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் மதுரை டு ராமேஸ்வரம் போவோம், மண்டபம் கேம்ப்ல இருக்க ஆளுங்க பார்க்கறதுக்கு. அப்போ எங்கள் அம்மா எனக்கு பஸ்ஸில் போகும்போது வாங்கி கொடுப்பாங்க அதிரசம், அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. அதிரசம்னா எனக்கு மதுரை டு ராமேஸ்வரம் போகிற ஞாபகம் வரும். எண்ணெய் தன்மை கொஞ்சம், இனிப்பு கொஞ்சம் தூக்கல், டேஸ்ட் செம்ம. ஸோ மதுரை டு ராமேஸ்வரம் பஸ் ட்ரிப் ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. அந்த நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தனுஜா பார்சல் சர்வீஸ். நடராஜன் முன்னாடி வைக்க வேணாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் எடுக்க போறேன். வீடியோ எப்போ நல்லா பாத்துக்கங்க. இது பல பேர் என்கிட்ட கேட்குற பொருள் தான். நான் போட்டோலாம் பார்த்துட்டேன், போட்டு பார்த்த போட்டோ இங்கே பக்கத்தில் வைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எங்கே உங்கள் பாவாடை தண்ணி தைக்கிறீங்க, எங்கே வாங்குறீங்க, ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. பாவாடை தவணை நான் என்றைக்குமே ரெடிமேடாக வாங்க மாட்டேன். ரெடிமேட் பாவாடை தவணை அழகாகவும் இருக்காது. ஓகேயா, அதால் எப்போவுமே என் பாவாடை தவணை நானே தைக்கிறது, நானே டிசைன் பண்ணி கொடுத்து தைப்பேன். நான் வந்து ஒரு ஆர்ட் சில்க் சாரி வாங்கினேன், பட்டுப்புடவையில நீங்க பாவாடை தண்ணி தைக்கலாம், ரொம்ப ரிச்சா அழகா இருக்கும், பட் காசு அணியாம வேஸ்ட் ஆகும். எனக்கு பட்டுப்புடவை வெட்டுறது பிடிக்காது, ஒரிஜினல் பட்டை. ஸோ இது ஒரு ஆர்ட் சில்க் புடவை ஒன்று எடுத்தேன். ப்ரைஸ் வந்து வெறும் 1000 ரூபாய் தான் வந்துச்சு, இந்தியன் மணி. அந்த ஒரு பட்டுப்புடவை எடுத்துட்டு பாருங்க, அதுல இப்படி ஒரு பாவாடை தைச்சேன். நான் எப்பவுமே வந்து பாவாடை தாவணியில பாவாடை தைக்க கொடுக்கும்போது இந்த இடத்துல நடுவில் பார்டர் வைப்பேன். எனக்கு இந்த மாதிரி அந்த சிம்பிளான ஒரு பாவாடை தாவணி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதால் இந்த மாதிரி தைக்க கொடுத்துருந்தேன். ஸோ பாவாடை அழகாக தச்சு வந்திருக்கு. நான் ஃபுல் புடவை, ஃபுல் புடவையுமே அந்த பாவாடையில் வைக்க சொன்னேன். அப்போ தான் பாவாடையோட அந்த ஃப்ளேயர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து காட்டன் லைனிங் கொடுத்தா பாவாடை கொஞ்சம் திக்காக இருக்கும், நமக்கு போடுறதுக்கும் நமக்கு அந்த ஒரு ஒரு அழகிய பரதநாட்டியம் காஸ்ட்யூம் ஃபீல் வரும். அதுக்கப்புறம் அதோட பிளவுஸ் இதுதான், இதான் அந்த பிளவுஸு நான் தைக்க கொடுத்துருந்தது. அந்த பாவாடியோட டிசைன்லேயே இதை எடுத்தேன். இதுக்கு நம்ம வந்து கான்ட்ராஸ்டாக ஒரு தாவணி போட்டாலும், இல்லை இதில் வரக்கூடிய கலரில் தாவணி போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஃபோட்டோ சைடில் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாவாடை தாவணி தச்சு வேணும்னா நீங்கள் எங்கள் தனுஜா பார்சல் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு என்ன புடவை வேணுமோ அதை எடுத்து கொடுத்து என்ன மாதிரி பாவாடை தாவணி தச்சு கொடுக்குமோ தச்சு கொடுப்பேன். நான் நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து பட்டு பாவாடை சட்டை பாவாடை தாவணிலாம் தச்சு கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ ரெடிமேடாக வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் ரெடிமேடாக வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து பெருசாக யாரும் ரெடிமேட் சர்வீஸ் பண்ணுறது இல்லை, தச்சு வேணால் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான கடையில் விற்காத மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது ஓகே முக்கியமான ஐட்டம் எனக்கு கிடச்சிச்சு. இது வந்து ஒரு அழகிய புடவை. இது யார் எனக்கு கொடுத்தாங்கன்னா, போன வருஷம் தீபாவளிக்கு என்னோட ஃபேவரேட் அம்மா, என்னோட பாசமிகு அம்மா, எனக்கு ரொம்ப செல்லமான என்சி அம்மை தான் எனக்கு இதை கொடுத்துருந்தாங்க. நான் என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன், எம்மையில் ரொம்ப பாசம் காட்டக்கூடிய அம்மாக்கள்ல என்சி அம்மையை ரொம்ப நம்பர் ஒன் இடத்து பிடிக்கக்கூடியவங்க. மோலே மோலேன்னு என்னை ரொம்ப பாசமாக கூப்பிடுவாங்க. ஸோ என்சி அம்மையோட லாஸ்ட் இயர் கிஃப்ட்டு தான் இந்த சாரி. இவ்வளோ நாளாக பாசலில் ஒன்றா போடலாம், ஏன்னா பாசல் வந்து ஒன்று மட்டும் போட்டால் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா போடுவோம்னு சொல்லி இவ்வளோ நாள் நாங்கள் தள்ளி வச்சுருந்தோம். இந்த பிளவுஸ் வந்து நான் வந்து தைக்க கொடுத்துருந்தேன், அந்த ஸ்டோரி உங்களுக்கு அப்புறமா கொண்டு வரேன். ஆனால் நான் தைக்க கொடுத்த பிளவுஸையும் அன்சி அம்மை புடவையும் நீங்கள் பார்க்கணும்னு கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க. உங்களுக்காக இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் அதை கட்டிட்டு வரேன். ஸோ ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கு என்னோட சாரி, நல்லா இருக்கா பார்த்துக்கங்க. பிளவுஸ் எப்படி இருக்கு, சாரி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாரி, ஏன்னா ரொம்ப அழகான எலகண்டான ஒரு சாட்டின் மெட்டீரியல் மாதிரி இருக்கான, சாட்டின் இல்லை, ரொம்ப அழகான சாரி. கட்டவும் நமக்கு ரொம்ப ஈஸி, கட்டிட்டு நின்னாலும் நல்லா அழகா அப்படி ஃபால் பண்ணும், அந்த மாதிரி ஒரு சாரி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அம்மே. அம்மா வந்து எனக்கு ஒரு
சின்ன கடிதம் எழுதியிருக்காங்க. மை ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர் தனுஜா, ஹாப்பி தீபாவளி மோலே, வித் லாட்ஸ் ஆஃப் லவ், ஆன்சி அம்மா. தேங்க்யூ சோ மச் ஆன்சி அம்மா, மீன்ஸ் அலாப் சோமி. இதை பத்திரமா நான் வச்சிருப்பேன். ஸோ தேங்க்யூ. இது மட்டும் இல்லை, சாரியும் நான் ரொம்ப பத்திரமா வச்சிருப்பேன். தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் அலாட் அம்மா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க இந்த சாரி, அந்த பிளவுஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கான்னு பாருங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு, வெயிட்லெஸ் சாரி வேற. ஸோ இட்ஸ் நைஸ், கொஞ்சம் டீச்சர் அம்மா மாதிரி இல்லை நான். யா, தேங்க்ஸ் அம்மா. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சாரிக்கு நம்ம போவோம். நிறைய சாரி வந்திருக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி தான். இது ரொம்ப 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 ஸ்பெஷலான முக்கியமான சாரி. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க வாயில் வந்து அப்படி வாய் புழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லெட் மீ ஓப்பன் இட். ஓகே, பை த வே இந்த சாரி எனக்கு லாஸ்ட் தீபாவளிக்கு நம்ம ஆன்சி அம்மா கொடுத்தாங்க. நான் சொன்னது போல் எல்லாம் ஒன்றா வச்சு அனுப்பும்போது எங்களுக்கு அனுப்புகிற இது வந்து கொஞ்சம் ரிலவெண்ட்டாக வரும், அதால் நாங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி. ஓகே, இட்ஸ் சச் எ பியூட்டிஃபுல் சாரி, ரொம்ப அழகாக ஷைன் பண்ணது, ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து காட்டன் சில்க் சாரி. ஓகே, இந்த சாரிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம லோகோ பாருங்கள், நம்ம தனுஜா பார்சல் சர்வீஸோட லோகோ. நம்ம பிள்ளைங்க தான் செலக்ட் பண்ணாங்க, சச் எ ஸ்வீட் பியூட்டிஃபுல் லோகோ. தேங்க்யூ, கிஃப்ட் ஃப்ரம் யுவர் சன், தேங்க்யூ. ஓ, உள்ள ஒரு கார்டு வேற, பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஆல்வேஸ். ஓ, ஸோ ஸ்வீட் செல்ல குட்டி, தேங்க்யூ. Love you always, Amma. Thank you. Thank you so much, Takanna. Thank you so much for this beautiful gift. This is our Tanja Parcel Service Managing Fund. This is our friend, Meena. Thank you. In the sari, vandhe, our friend Meena, Madhura Meena, avanga vandhu chungudi business pannitirukanga. Avanga dhaan idhai select pannaanga. நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி இது என்ன சாரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டக்குன் மைண்டில் வராது. இது எந்த சாரினா, நம்ம தப்பாக சொன்னால் சொல்லிடுவோம், அந்த வாணியம் வாணியம் பாட்டு வரும், சொல்ல முடியாத காதலும் சொல்லிலடங்காத நேசமும். அந்த படத்தில் கட்டியிருக்க இந்த கண்டாங்கி செக் போட்ட ஒரு காட்டன் சில்க் சாரி. இது எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட், ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ் பண்ணுற என் ஃப்ரெண்ட் தான் இதை அவங்க கடையிலேருந்து கொடுத்தாங்க, மதுரை மீனா, சுங்குடி மீனா. அண்ட் என் பையன் இதை எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச் டா செல்லோன், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக இருக்கு புடவை, தேங்க்ஸ் அ லாட். நல்ல அழகான ஒரு காட்டன் சில்க். இது வந்து பட்டு புடவை கட்ட விருப்பம் இல்லாத பெண்கள் இதை நீங்கள் கட்டலாம், உங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. அட் த சேம் டைம் வந்து ஒரு பட்டு புடவைக்கான அந்த ஹெவி லுக்கை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா இருக்கும், கோவிலுக்கெலாம் கட்டு போகலாம். இதில் பார்டரும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பார்டர் ஒரு யூனிக்காக இருக்கு. ஸோ இதான் காட்டன் சில்க். இதை நான் கட்டிட்டு ஒரு நாள் நான் அந்த நயன்தாரா லுக் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு தடவை என்கிட்ட ஒரு காட்டன் சில்க் இருந்துச்சு, அதில் நான் நயன்தாரா லுக் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே அந்த செக்குடு அதே எக்ஸ்பிரஷ் அந்த எக்ஸாக்ட் சாரியில் நம்ம கட்டும்போது வந்து ஒரு தனி லுக் இருக்கும். அதுக்கு தனியாக வேறு பிளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, நம்மக்கிட்ட தான் இருக்கே, மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்கண்ணா, அது அப்புறமா மடித்து வைக்கிறேன், அப்படி போட்டுருவோம். எனக்கு இந்த செக்குடு வர்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்ப பாவாடை இப்ப ரெண்டே பக்கத்துல வந்து வச்சு பார்க்கும்போது தான் தெரியும், பாவாடை தவணையும் அதுவும் ரொம்ப செக் செக்டா இருக்கு. அடுத்த சாரி, நிறைய கிஃப்ட் தான் வருது. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பேக் பண்ணிடுவோம், அன்பேக் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம ஆன்சி அம்மாவோட பியூட்டிஃபுல் சாரி அதோட சேர்த்து இப்ப அடுத்து நம்ம பையன் கொடுத்தது பார்த்தாச்சு. இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து யாரோட சாரி தெரியுமா? எஸ், நம்ம சீதாம்மா கொடுத்த பியூட்டிஃபுல் சாரி தான் இது. I'm not sure இது ஆர்கன்ஸாவான்னு தெரியல, அம்மா தான் எனக்கு செலக்ட் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ அழகான மாங்காய் போட்டு, தேங்க்யூ ஸோ மச் அம்மா, தேங்க்யூ ஸோ மச். இது அம்மாவோட சாரி, எஸ். நல்ல சாஃப்டாக இருக்கு. எனக்கு இந்த சாரியை பற்றி பெருசாக தெரியாது, பட் இட்ஸ் ஃபீல்ஸ் ரியலி குட். ஸோ இதுதான் அம்மா கொடுத்த சாரி. டடா, பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ ஆரஞ்சில் ப்ளூ, நம்ம ஆரஞ்ச் கலர் பிளவுஸ் போட்டும் கட்டிக்கலாம். நல்ல சாஃப்டாக அழகாக இருக்குது சாரி, டிசைனும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் எப்படி இருக்கு பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ இதுவும் அம்மாவோட கிஃப்ட்டு. இன்னைக்கு எனக்கு நிறைய கிஃப்ட் வந்துருச்சு, ஆன்சி அம்மா, சீதா அம்மா, என் பையன் கொடுத்த கிஃப்ட்டு, இந்த மாதிரி தான் எனக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ எஸ், இது சீதா அம்மாவோட கிஃப்ட்டு நம்ம சைட். ஓகே, அடுத்ததான் நம்ம தனுஜா பார்சல் சர்வீஸ்லேருந்து வந்துருக்குது வந்து ஒரு விதத்தில் அவங்க கிஃப்ட் எடுத்தாங்க. சீரியஸ்லி, நான் உண்மையாக ஒரு கிஃப்டான ஒரு ஆள் தான். ஏன்னா நான் கனவுல கற்பனை பண்ண முடியாத அன்பெல்லாம் எனக்கு ஆன்சி அம்மா சரி, சீதாம்மா சரி, என் பிள்ளைங்க சரி கொடுக்குறாங்க. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. இல்லையா, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து
ஒரு எழுத்தாளர், நான் சொன்னாலும் சொல்லி நான் ஒரு எழுத்தாளர், ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ நிறைய மீட்டிங்க்கு என்னை கூப்பிடுவாங்க. அப்போ எனக்கு பெரிய பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா, நான் வந்து டிப்பிக்கல் எழுத்தாளர் கிடையாது. நான் வந்து ஒரு அவாஸ் அ டீவா, ஓகே, நான் வந்து ஸ்டைலிஷாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆள். அப்போ கான்ட்ராஸ்ட் இருந்தாலுமே ஒரு எழுத்தாளரும், தமிழ் புத்தகம் எழுதிய ஒரு எழுத்தாளருக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசங்கள் இருந்தாலுமே, உடை ரீதியாக என்னுடைய வாழ்க்கை ரீதியாக டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் என்னோடது. இருந்தாலுமே கூட நம்ம உடனே மக்களை வந்து அக்செப்ட் பண்ண வச்சிட முடியாது. நான் இப்படிதான் செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட கருத்தை சொல்றேன் நம்ம சொல்ல முடியாது. சில நேரம் மக்களோட ஊரோட ஒத்து போகணும்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நான் ஒத்து போக மாட்டேன். அது நீங்க எவ்வளவுதான் தலையிலானாலும் நான் வந்து ஒத்து போக மாட்டேன். என்னோட இன்ஸ்டா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சில இடத்துல ஒரு சில சூட்சமங்களை மெயின்டைன் பண்ணாதான் நம்ம கருத்துக்கள் போய் சேருதுன்றபடியா, நான் அந்த மாதிரி காட்டன் சாரீஸ் ரொம்ப விரும்பி கட்டுவேன். இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது இல்ல ஜூம் மீட்டிங் செய்யும் போது, மோஸ்ட்லி ஜூம் மீட்டிங் தான், இப்ப கொரோனா டைம்ல எல்லாம் ஜூம் மீட்டிங் தான். சோ அதுக்காக நான் இந்த கஹாடி, ரைட், அதான் நான் ஒரு தடவை தப்பா எழுதிட்டேன் அதோட பேரை, கஹாடி தான், கஹாடி. அந்த கஹாடி சாரீஸ் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு கட்டுவேன். அதால என் பையன் வந்து தனுஜா பார்சல் சர்வீஸ்ல செலக்ட் பண்ணி கொடுத்த பியூட்டிஃபுல் கஹாடி சாரி தான் இது. காட்டன் தான் இது, ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும், கட்டுறதுக்கும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகாவும் இருக்கும் கட்டியிருந்தா. பெருசா இதுல ஒன்னும் டிசைன்ஸ் எல்லாம் இருக்காது, ஒரு ஜாடியில பெட்ஷீட் மாதிரி தான் இருக்கும், ஆனா அழகான பெட்ஷீட் வச்சுக்கோமே. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாரி, யூ சீ த பார்டர் ரொம்ப அழகு கொடுக்கும். இதை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹாஃப் ஸ்லீவ் வச்ச ஒரு பிளவுஸ் போட்டுட்டு புடவை கட்டிட்டு நம்ம போய் நின்னோம்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நேர்த்தியா இருக்கும். அதான் இந்த காடி சாரி. ஸோ பையன் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்த பியூட்டிஃபுல் காடி சாரி. இது வந்து ஒரு பீச் கலர், என்கிட்ட இல்லை, அதெல்லாம் வாங்கினேன். அதே பீச்ல வந்து பச்சை, மின்ட் பச்சை, மின்ட் பச்சை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னு எனக்கு மின்ட் பச்சை வந்து ஒரு தனி அழகு. ஸோ இது அதே இதுல மின் பச்சை, ரெண்டு தான் வித்தியாசம், பெருசா ஒண்ணு இல்லை. நான் நீங்க எல்லாம் கேட்பீங்க, திறந்து காட்டுங்க அக்கா, திறந்து காட்டுங்க அக்கான்னு, திறந்தா நான் அந்த அம்மா மடிக்கணும். ஸோ அதால என்ன மன்னிச்சிடுங்க, ஏற்கனவே அவ்வளவு திறந்து வச்சிருக்கேன், அவ்வளோத்தையும் நான் மடிக்கணும், அதால இதை நான் திறந்து காட்ட மாட்டேன். பட் இதுதான் என்னோட காடி சாரி. ஸோ டீச்சரா இருக்கிறவங்க, ஆபீஸ் வேலையில இருக்கிறவங்க, அந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த காடி சாரீஸ் கட்டிக்கலாம். ஓகே, நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாம் அப்புறமா வாசிப்போம். இட்ஸ் சச் எ ஸ்வீட் திங், யூனோ, இந்த காலத்திலேயே நமக்கு லெட்டர்ஸ் அந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி வரும்போது இட்ஸ் வெரி ஸ்பெஷல். யா, இன்னைக்கு பாருங்க, நான் நம்ம ஆன்சியமா கொடுத்த புடவையில கொடுக்குறேன் பாருங்க, நான் டிக்டாக் நல்லா இருக்கு, சொல் பேஜ் கேட்டு அவ்வளவு அழகா இருக்கு. ஓகே, அடுத்ததாக பெருசா வெளியாக்கிடுவோமா, சின்னதாக வெளியாக்குவோமா? பெருசா வெளியே. அதுக்கு அடுத்ததாக நம்ம பிரஸ்டீஜ் கம்பெனியோட ஒரு பெரிய பொருள், நீங்க எல்லாம் கேட்கலாம் உங்க பார்சல் சர்வீஸ்ல பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க அனுப்புவீங்களான்னு பாத்துக்கோங்க. அவ்வளவு அழகா தேமாக்கோல்லாம் வச்சு, ரெஜிஃபார்ம்லாம் வச்சு எவ்வளவு அழகா அனுப்பியிருக்காங்க பாருங்க, சேஃபா. இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க, பிரஸ்டீஜோட ஒரு ஏர் ஃப்ரையர். ஓகேயா, இது என்னோட பிள்ளைங்க என்னோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க. என்னோட பிள்ளை ஹர்ஷா, அப்புறம் என் பொண்ணு பூனிதா, என் பொண்ணு ரக்ஷிதா, என் பொண்ணு பிரணா, எல்லாருமே சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப நாள் அப்படியே கிடந்து இப்பதான் என் கையில வந்து கிடைச்சிச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே பாசல போட்டா ஈஸியா இருக்கும்னு நான் நினைச்சதால கொஞ்சம் டைம் எடுத்து இப்ப வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த ஏர் ஃப்ரையர். எனக்கு சர்ப்ரைஸா தான் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. நான் ஏர் ஃப்ரையர் வாங்கணும்ன்ற ஐடியால இருக்கல, பிள்ளைங்க ஆனா வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் தான் ஃப்ரை பண்ணி பார்க்க போறேன். இதுல என்ன ஒரு காமெடியா இல்ல துரதிருஷ்டமான்னு எனக்கு தெரியல. இந்த ஏர் ஃப்ரையர் நான் இங்க யூரோப்பு கொண்டு வர காசும், இங்க நான் யூரோப்ல புதுசா ஒரு ஏர் ஃப்ரையர் வாங்குற காசும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், சிமிலரா தான் வந்துச்சு. பட் அன்புக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது, பிள்ளைங்களோட அன்பு இது. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். திறந்து பார்ப்போமே, நீங்க எல்லாம் ஆசைப்படுவீங்க ஏர் ஃப்ரையர் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் பத்திரமா குடிச்சிட்டு திறந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்க பாக்குற மாதிரி நம்ம தனுஜா பார்சல் சர்வீஸ்ல வந்து எலக்ட்ரானிக்ஸும் நாங்கள் அனுப்புவோம். இப்போ இந்த விஷயத்துல வந்து இங்கே எலக்ட்ரானிக்ஸ் நல்லது கிடைக்கும். இப்போ கிரைண்டர்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம பார்சல் சர்வீஸ்ல கிரைண்டர் வரும். ஏன்னா கிரைண்டர் யூரோப்ல கிடைக்கிறது கொஞ்சம் வேறு, ஏர் ஃப்ரையர் யூரோப்ல கிடைக்கும், அதோட பிரச்சனை இல்லை. இது வந்து வயர் நம்ம கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். நான் ஏற்கனவே கிரைண்டர் வச்சுக்கபடியா நான் அந்த இதை வச்சு சமாளிச்சுக்குவேன். ஸோ உங்களுக்கு ஒரு நாள் நான் வந்து ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணி எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ திறந்து மட்டும் நம்ம ஏர் ஃப்ரையரை ஒரு தடவை காட்டிடுவோம். ஓகே,
வச்சுக்க பாருங்க. இதான் ஏர் ஃப்ரையர். இதுக்கு அழகா செல்லோ டேப்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது இது கலண்டு வந்துடாம இருக்கிறதுக்கு. ஸோ லுக்ஸ் நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. என் கிச்சனுக்கு வந்து இப்ப நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. என் கிச்சன் இப்ப நிரம்பி வழிய போகுது. அதுக்கடுத்து நம்ம பிளவுசஸுக்கு போகிறோம். நான் வந்து இப்போ நிறைய மெட்டீரியல் வாங்கினேன், மெட்டீரியல் வாங்கி இப்போ பிளவுசஸ் தச்சு வச்சுருக்கேன். ஏன்னா ஆசை தான், ஆசை யாரை விட்டு வச்சுச்சு. அதால் புதுசு புதுசாக இப்போ மெட்டீரியல் தச்சு வச்சுருக்கேன். இந்த கலரில் என்கிட்ட மெட்டீரியலே கிடையாது, ஸ்கை ப்ளூ கலரில். ஆனால் புடவை நிறைய இருக்குது. ஸோ அந்த புடவைங்களை மாற்றிக்கிட்டி போடுறதுக்காக இதை தச்சு எடுத்தேன். எனக்கு இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு வந்தால் பிடிக்கும் அந்த கார்னரில். ஸோ அழகாக பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ காட்டப்போகிற எல்லா பிளவுஸும் நீங்கள் சொல்லுவீங்க அக்கா போட்டு காட்டுங்க அக்கான்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். அக்கா இதை போட்டு காட்டணும்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எத்தனை பேர் சொல்கிறீங்களோ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் அடுத்த வீடியோவில் எல்லா பிளவுஸும் ஒன் பை ஒன்னாக போட்டு காட்டுவேன். ஓகேயா? அது உங்கள் கமெண்ட் எவ்வளோ வருதுன்றதை பொறுத்து தான் நான் போட்டு காட்டுவேன். இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் ஒன்று ஒன்றும் கட்டி போட்டு கட்டி போட்டு காட்டுறது. அதில் உங்கள் கமெண்ட் எப்படி திருக்க வரீங்களோ அதன் பொறுத்து நான் வந்து எல்லா காட்டப்போகிற எல்லா பிளவுஸும் போட்டு காட்டுவேன். உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா நீங்கள் தனுஜா பார்சல் சர்வீஸை தொடர்பு கொண்டு, நான் நம்பர்ஸ் எல்லாம் கீழே போட்டு விட்டுறேன், தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பிளவுஸ் வந்து மெட்டீரியலாகவோ இல்லை எதுவாகவோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் அதை தச்சு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். ஸோ இதுதான் என்னோட பிளவுஸ் நம்பர் ஒன், ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலரில் அழகான பிரிண்டட் டிசைன் உள்ள ஒரு பிளவுஸு. இது நான் அழகாக தச்சு எடுத்திருக்கேன். எல்லாமே நான் வந்து இந்த லவுஸ்லேயும் தான் வச்சேன். ஏன்னா இப்போ இதான் ஃபேஷனாக இருக்குது. நான் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வரலான்னு நினச்சேன், பட் இது கூட ஓகே தான், நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு.